வணக்கம். புதியுகத்தின் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு மலர் சந்தைகளில் பூக்கள் வரத்து அதிகரிப்பு. விற்பனை அமோகமாக நடைபெறுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 4 மாதம் அவகாசம் வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் மனு. பன்ருட்டி முந்திரித்தோப்பு தொழிலாளி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக எம்பி ரமேஷ் ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி. தஞ்சை நாகை மாவட்டங்களில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். பாதிப்பை பார்வையிட்டு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் கதிசக்தி திட்டத்திற்கு 100 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவில் வரும் திங்கட்கிழமை முதல் 100% பயணிகளுடன் உள்நாட்டு விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று G20 மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நடுவே நடைபெற்ற மோதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தற்போது வரை மாநிலங்களில் மொத்தம் 8.43 கோடி கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சீனாவில் இடைவிடாமல் கொட்டும் மழையால் 2.38 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமாகியுள்ளன. இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்காக நவம்பர் மாதம் முதல் எல்லைகள் திறக்கப்படுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணம் அலிசாலில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் 13,400 ஏக்கர் காடுகள் எரிந்தன. இதனால் தெற்கு சாண்டா பார்பரா கவுண்டி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்துள்ளது. ரஷ்யாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதால் அங்கு மீண்டும் உயிரிழப்பு எண்ணிக்கை 2,18,345 அதிகரித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் வறுமைக்கு 10 கோடி பேர் தள்ளப்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை முன்னிட்டு பூ மற்றும் பழங்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. மல்லிகைப்பூ 600 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் பூக்கள் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. அரளிப்பூ கிலோ 180-300 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சாமந்திப்பூ 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்த நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. நேற்று மல்லிகைப்பூ கிலோ 750 ரூபாய்க்கு விற்ற நிலையில் இன்று 1300 ரூபாய்க்கு விற்பனையானது. பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்த விலைக்கே பூக்கள் விற்பனையானதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே செயல்படும் பூ மார்க்கெட்டில் பூக்கள் விற்பனை களை கட்டியது. நேற்று 60 ரூபாய்க்கு விற்பனையான பன்னீர் ரோஸ் இன்று 200 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கு விற்பனையான சம்பங்கிப்பூ இன்று 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆயுத பூஜையை முன்னிட்டு புதுக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்தனர். இந்த ஆண்டு பூக்களின் விலை வழக்கத்தை விட குறைந்துள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் வேதனை தெரிவித்தனர். வியாபாரம் இல்ல, வியாபாரம் பாதிக்கப்பட்டு போச்சு. காரணம் என்னன்னா, முதல் காரணம் கொரோனா, காரணம் ரெண்டாவது கட்டம் மழைனால விவசாயிக்கு பாதிப்பு போச்சு, வியாபாரிக்கும் பாதிப்பாகி போச்சு. வியாபாரமே ரொம்ப வீழ்ச்சி இந்த தடவை. ரேட்டு இல்ல, ரேட்டு அப்படி ஒன்றும் அதிகமான ரேட் இல்லைங்கிறது, இந்த ரேட்டு கிடையவே கிடையாது. ரேட்டுனா 300 ரூபா விற்கணும், ஒரு செவன்தி இப்போ 300 ரூபா விற்கணும், 100 ரூபாய்க்கு போகலை. 80 ரூபா போகுது, 50 ரூபா போகுது. இன்னைக்கு கடந்த காலங்களை நம்ம கம்பேர் பண்ணுற ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு மிக முக்கிய காரணம் மழையில் அடிபட்டுருக்கு. ஸோ வியாபாரி வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் சேல்ஸ் பண்ணணும்னா மழையாயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் கோயில் சாத்துறாங்க வெள்ளிக்கிழமலாம், விஜயதசமி அன்றைக்கி முக்கியமான நாள், அதிகமாக பூ சேல்ஸ் ஆகும். ஸோ கல்வி சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. அன்றைக்கி கோயிலெலாம் சாத்திருக்கனால வியாபாரியும் வாங்கி கொண்டு விற்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஏன்னா கோயில் நட சாத்திருக்காங்க இல்லையா. பூவோட மிக முக்கிய காரணம் கோயில்கள் தான். ஸோ அந்த கோயில்கள் சாத்திருக்கும் போது ரொம்ப கம்மியாகுது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற 9 மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்ட ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 140 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் இடங்களில் திமுக கூட்டணி 138 இடங்களிலும் அதிமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 1381 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் இடங்களில் திமுக கூட்டணி 109 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 215 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாமக 47 இடங்களிலும், அமமுக 5 இடத்திலும், தேமுதிக 1 இடத்திலும், சுயேட்சை உள்ளிட்ட பிற கட்சிகள் 95 இடங்களை கைப்பற்றியுள்ளன. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் 4 மாதம் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதுவை மாநில தேர்தல் ஆணையம் மனு அளித்துள்ளது. இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை என கூறி உள்ளாட்சி தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் உள்ள சிக்கல்கள் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து வருவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் குளறுபடிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து தலைமைச் செயலரிடம் விவாதம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் தனது கருத்து என்றும், ஆனால் அதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் இது பின்பற்றப்படாமல் இருக்கிறது என்பதிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டுபவர்கள் நாம அதற்காகத்தான் இவ்வளவு நாள் தாமதப்படுத்தினோம். சட்ட விதிகளின்படி விரைவாக நடத்த வேண்டும் என்ற காரணத்தினாலும், அதற்கான பட்டியல் இன்னும் தயாரிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலும் சட்டத்திற்கு முன்பாக இது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று கூட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று நள்ளிரவு 12 மணி வரை இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜைக்காக நாளை முதல் தொடர் விடுமுறை என்பதால் வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு 14-15 தேதிகளில்
அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் வரும் சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்க ஆசிரியர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் கோரிக்கை மற்றும் அவர்களின் நலன் கருதி வருகின்ற 16 தேதி சனிக்கிழமையன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அறிவித்துள்ளார். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. ஆயுத பூஜையை முன்னிட்டு பொறி தயாரிக்கும் பணி. 50 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் ஹைபிரிட் பூசணி, ஒகேனக்களில் ஆர்ப்பரித்து குட்டும் தண்ணீர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நவராத்திரி விழாவை சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். பலர் தங்கள் வீடுகளில் கொலு வைத்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் வசிக்கும் கீதா ஆனந்த் என்பவர் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள கொலு காட்சிகள் உங்களுக்காக. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் தஞ்சை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் தற்போது நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்களும் வடிகால் வசதி இல்லாததால் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக 20,000 ஏக்கரில் குறுவை அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் வயலில் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாத நிலை நீடித்து வருகிறது. இன்னமும் 1,000,000 ஏக்கருக்கு நெல்மணிகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டம் முழுவதும் சுமார் 90,000 ஏக்கரில் சம்பா நடவு பணிகள் முடிவடைந்த நிலையில் அம்மாப்பேட்டை பகுதியில் செய்யப்பட்ட சம்பா சாகுபடி முழுவதும் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முறையாக வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீர் வடியாமல் பயிர்கள் சேதமடைவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையில் பெய்து வரும் தொடர் மழையால் பாதிப்படைந்த பயிர்களை பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் நடப்பாண்டு சுமார் 40,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் 20,000 ஏக்கர் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் நாகை, திருமருகல், திருக்குவளை, கீழ்வேளூர், கீழையூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் 5,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் கதிர்களோடு நிலத்தில் சாய்ந்து முளைத்து வருகிறது. இதனால் பாதிப்படைந்த கடைமடை விவசாயிகள் மீண்டும் உழவு செய்து பச்சை பயிறு, உளுந்து உள்ளிட்ட தானியங்களை விதைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். விவசாயத்துல வந்து மழை பெஞ்சுகிட்டு அறுக்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல, புகை அடிச்சு, புகை அடிக்கிற நேரத்துல வந்து மழை வந்துருச்சு, மிஷின் வர்றதுனால அப்படியே படிஞ்சு போய் முளைச்சு உண்டுலாம் ஆயிருச்சு. நாகப்பட்டினம், கீழையூர், திருக்கோளை, கீவலூர், திருமருகல் இந்த 5 ஊர் அப்படியே 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கர் வீணாகவே போய் அழுகி போச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் வண்டி வச்சு அடித்து வேற ஏதாலும் தெளிக்கிறது தான், பயிர் பச்சை பயிர் உளுந்து அடிக்க போகிற வேற வழி கிடையாது, அவ்வளோதான். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பல கோவில்களில் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றும் திட்டத்தை காணொலி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். கோவில் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி வங்கியில் முதலீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான பணிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி கோவிலில் இன்று தொடங்கப்பட்ட தங்கத்தை உருக்கும் திட்டத்தின் மூலம் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 28 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா மற்றும் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி முன்னிலையில் தரம் பிரித்து எடை போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நகை மதிப்பீட்டாளர்களை கொண்டு நகையின் தரம் மதிப்பிடப்பட்டு கட்டிகளாக மாற்ற மும்பைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது.
மதுரையில் பழங்கால முறையில் தேங்காய் வைத்து நீரோட்டம் கண்டறியும் நபரால் பொதுமக்கள் வியப்படைந்தனர். பழங்காலங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை கண்டறிய கரையான் புற்று, அத்திமரம், நாவல் மரம், மருத மரம், வேம்பு மரம் உள்ளிட்ட மரங்கள் உள்ள இடங்களில் பசுமாடுகள் அமர்ந்து அசை போட்டால் அதை வைத்து நீரோட்டம் கண்டறிந்தனர். அதேபோல் மதுரை கோவில் பாப்பாக்குடியில் உள்ள பாலு என்பவர் பழங்கால தேங்காய் உருட்டல் முறையில் உள்ளங்கையில் தேங்காய் ஒன்றை வைத்துக் கொண்டு பூமிக்கடியில் நீரோட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்து செல்லும் போது தேங்காய் வானத்தை நோக்கி நகர்வதால் அங்கு நீரோட்டம் உள்ளதை பாலு கண்டறிகிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிகளில் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை முன்னிட்டு பொறி உற்பத்தி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து பெறப்படும் 64 என்கிற அரிசி வகையே பொறி செய்வதற்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. கர்நாடகா, கொல்கத்தா, மைசூர் ஆகிய பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நெல் பக்குவமாக அரிசியாக அரைத்து பிறகு பொறியாக மாற்றப்படுகிறது. இங்கு தயாராகும் பொறி திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி மற்றும் தாராபுரத்தை சுற்றியுள்ள மூலனூர், குண்டடம், கன்னிவாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் மொத்தமாக வாங்கிச் சென்று விற்பனையில் ஈடுபடுவது வழக்கம். கொரோனா பொது முடக்கம் காரணமாக தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை அடையும் வியாபாரிகள் பண்டிகை காலத்தை நம்பி உற்பத்தி பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்தில் தொடர் பண்டிகைகளை ஒட்டி பூசணிக்காய்களை அறுவடை செய்து விற்பனை செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஹைபிரிட் விதைகளில் சாகுபடி செய்யப்படும் இந்த வகை பூசணிக்காய்கள் 50 நாட்களிலேயே அறுவடைக்கு தயாராகி விடுகின்றன. இந்த ஆண்டு போதுமான அளவு காய்கள் விளைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த மாதம் 7 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பூசணி தற்போது 4 முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை நடைபெற்று வருவதாக இந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பண்டிகை நாட்கள் நெருங்குவதால் திருஷ்டி கழிக்கவும் சமையலுக்கும் பெரிதும் பயன்படும் பூசணிக்காய்களால் போதிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக வியாபாரிகளும் விவசாயிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான விளிகுண்டலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 21,000 கனஅடியிலிருந்து 25,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி, 5 அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவது பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. இதன் காரணமாக இப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏரிகளில் பரிசல் இயக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. தெருநாய்களை கட்டுப்படுத்தும் பணியில் கோவை மாநகராட்சி. பேரிடர் காலங்களில் தற்காத்துக் கொள்வது எப்படி? ரசாயன கழிவுகளால் மாசடையும் கிழவரப்பள்ளி அணை நீர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடலூர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷை 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மேல்மாம்பட்டு கூலி தொழிலாளி கோவிந்தராசு கொலை வழக்கில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். இதில் கடந்த 8ஆம் தேதி 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திமுகவைச் சேர்ந்த கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் கடந்த திங்கட்கிழமை பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை 13ஆம் தேதி வரை கடலூர் சிறையில் வைத்து 13ஆம் தேதி கடலூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த பன்ருட்டி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலை ரமேஷ் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிபதியிடம் சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கில் ரமேஷை 2 நாட்கள் விசாரிக்க அனுமதி கேட்டனர். நீண்ட விசாரணைக்கு பிறகு ஒருநாள் சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். இதனையடுத்து திமுக எம்பி ரமேஷிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் மீண்டும் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பூக்கள் ஏல விற்பனை சந்தையில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு குண்டுமல்லிப்பூ 1 கிலோ 800 ரூபாய்க்கு ஏலம் போனது. பூக்கள் விலை உயர்ந்துள்ளதால் பூ பயிர் செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து 640 கனஅடியிலிருந்து இன்று 822 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த உயரமான 44.28 அடியில் 41.33 அடிக்கு நீர் இருப்பு உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் 820 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கர்நாடக மாநிலத்திலுள்ள தொழிற்சாலைகளின் ரசாயன பொருட்கள் கலந்த கழிவு நீர் மற்றும் குடியிருப்பு கழிவுகள் ஆற்றில் கலந்து விடப்படுவதால் அணை நீர் வெளியேற்றப்படும்போது ஆற்றில் ரசாயன நுரை ஏற்படுகிறது. இதனால் ஆறு மற்றும் பாசன வாய்க்கால்களில் அதிக அளவு ரசாயன நுரை தேங்கி கால்நடைகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் உகந்ததாக இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த விஷயத்தில் மாநில அரசு மௌனம் காத்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேசிய பேரிடர் தணிக்கும் தினத்தை முன்னிட்டு மதுரையில் தீயணைப்புத்துறை சார்பில் விபத்து மற்றும் பேரிடர் கால தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்வில் தீ விபத்து உள்ளிட்ட விபத்து காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்வில் பங்கேற்ற ஆட்சியர் அனீஷ் சேகர் செயல் விளக்கத்தை பார்வையிட்டார். மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியின் போது பயன்படுத்தப்படும் உபகரணங்களை காட்சிப்படுத்தி அதன் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் விளக்கினர். தேனி மாவட்டம் போடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையினரின் பேரிடர் கால பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கைகள் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் கையாளும் முறைகள், அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அவற்றை கையாளும் முறை உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டன. கோவை நகர் பகுதிகளில் பெருகி வரும் நாய்களை கட்டுப்படுத்தும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார்களை தொடர்ந்து அளித்து வந்த நிலையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பாதசாரிகளுக்கு தொந்தரவாக மாறிவரும் நாய்களை பிடிக்க இரண்டு தனியார் அமைப்புகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து கருத்தடை செய்து மீண்டும் அதன் பகுதிகளுக்கே கொண்டுவிடப்படும் என நகராட்சி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த போலி இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் சினிமா இயக்குநராக அறிமுகப்படுத்திக் கொண்டு பணம் பறிப்பில் ஈடுபடும் நபர் குறித்து போலீசாருக்கு புகார் கிடைத்தது. பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து கிடைத்த தகவல்களை வைத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் சக்தி என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். போலீசாரின் தொடர் விசாரணையில் சக்தியின் உண்மையான பெயர் இம்மானுவேல் ராஜா என்பதும் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி என்பதும் தெரிய வந்தது. மேலும் ஏற்கனவே குண்டர் சட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தவர் என்பதும் பல பெண்களை சினிமா ஆசை காட்டி பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அந்த நபரிடமிருந்து ஏடிஎம் கார்டுகள், காசோலைகள், கவரிங் நகைகள், ஆபாச வீடியோக்கள் அடங்கிய செல்போன்கள் உள்ளிட்டவைகள் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வண்டுவாஞ்சேரி ஊராட்சியில் குப்பை அள்ளும் வண்டிகளை கொண்டு 8 தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் முந்தைய ஆட்சியில் பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு கடந்த ஒரு மாத சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மேலும் அவர்கள் துப்புரவு பணிக்கு பயன்படுத்தி வந்த குப்பை வண்டிகளையும் ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவரின் கணவர் குமார் பூட்டு போட்டு சிறைப்பிடித்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குமாரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை காவலர்கள் ஊராட்சி மன்றம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் ஆயுத பூஜை களை கட்டியுள்ள நிலையில் திருச்சி பூமாலை கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கமாக ஆயுத பூஜை மற்றும் பண்டிகை நாட்களில் காந்தி மார்க்கெட் பூமாலை கடைகளில் கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் வியாபாரம் வெகுவாக குறைந்துள்ளது. வழக்கமாக ஆயுத பூஜைக்கு சுமார் 700 மாலைகள் வரை ஆர்டர் வரும் நிலையில் இந்த ஆண்டு 100 மாலைகள் கூட ஆர்டருக்கு வரவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வருஷம் வந்து பூ விலைலாம் கூட தான் இருக்குது, ஆனால் மாலை விற்பனை கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சில கம்பெனியில் திறக்கலை, இதாக கொரோனாவால் இந்த கம்பெனியில் திறக்கலை பெரிய பெரிய கம்பெனிலாம். அதனால் 100 மாலை வாங்கினா 10 மாலை 5 மாலை வாங்கிட்டு போட்டு கம்பெனியை முடிச்சுக்கிறாங்க. சிம்பிளாக 1 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாங்க, 10,000 கொண்டு பூ வாங்கிக்கிறாங்க.
வியாபாரம் வந்து ரொம்ப வீழ்ச்சியடைந்து தான் இருக்கு. ஆனால் பூ விலை கூட தான் இருக்குது. செவந்தி 160 ரூபா 200 ரூபா, சம்மங்கி நேற்று 200 ரூபா, இன்றைக்கி 300 ரூபா இந்த பூ, இந்த பூ 200 ரூபா கிலோ, எல்லாமே 200 ரூபா 300 ரூபா விற்கிது. ஆனால் அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை, மாலை வியாபாரம். தமிழகத்தில் சரஸ்வதி ஆயுத பூஜை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதி பூ மார்க்கெட்டில் பூஜைக்காக பூமாலை தயாரிக்கும் பணியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து கொள்முதல் செய்த உதிரி செவந்தி பூக்களை கதம்ப மாலையாக தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. பண்டிகை நாட்களில் அதிக லாபம் கிடைக்கும் என்பதால் மாலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர். மணிக்கே மாகே ஹித்தே என்னும் சிங்கள பாடலால் பிரபலமடைந்த பாடகி யோகானி சிங்கள மொழியில் உருவாக்கப்பட்டுள்ள பாடல் குறுகிய காலத்தில் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற பிரபல நிகழ்ச்சியில் பங்கேற்று சொந்த நாடு திரும்பிய பாடகி யோகானிக்கு கொழும்பு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தில் 9 வயது சிறுவன் போடி அருகே வீட்டிற்குள் நுழைந்த விஷப்பாம்பு, திருச்சியில் நடமாடும் சட்ட விழிப்புணர்வு வாகனம் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அனைத்து மக்களும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தில் 9 வயது சிறுவன் சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். சென்னை தாம்பரத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது மாணவன் சர்வேஷ் தரமான கல்வி, நிலையான வளர்ச்சி, அனைத்து மக்களும் பட்டினி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அதனை 2030ஆம் ஆண்டு இறுதிக்குள் அடைந்துவிட வேண்டும் என்கிற குறிக்கோளை முன்வைத்து கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வரை சுமார் 750 கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்டத்தினை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் விழுப்புரம் வருகை தந்த மாணவர் சர்வேஷை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து சுற்றுலா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டேம் டு டேம் மாரத்தான் என்கிற தொடர் ஓட்டப்போட்டி நடைபெற்றது. இதில் வயது வரம்பின்றி திரளானோர் பங்கேற்று அந்த பகுதியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான தேக்கடி, மூணாறு, ராமக்கல்மேடு, வாகமன் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. திருச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடமாடும் சட்ட விழிப்புணர்வு வாகன சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 45 நாட்கள் பல்வேறு வகைகளில் சட்ட விழிப்புணர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதல் நாளான இன்று நடமாடும் சட்ட விழிப்புணர்வு வாகனத்தை திருச்சி மாவட்ட முதன்மை நீதிபதி அறிவுறுத்தலின்படி மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிபதி செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனத்தின் திரையில் இலவச சட்ட உதவிகள் மற்றும் சிவில் வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், குற்ற வழக்குகள் பற்றிய விழிப்புணர்வு காட்சிகள் திரையிடப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் காவல்துறை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் பகுதியில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் சென்ற வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவுறுத்தியதோடு ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து ரசீது வழங்கினர். 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. தேனி மாவட்டம் போடி டிஎஸ்பி அலுவலகம் பின்புறம் உள்ள பூங்கா நகர் பகுதியில் வசிக்கும் முகமது சுபேர் என்பவரது வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள கட்டுப்பிரியன் பாம்பு பிடிபட்டது. வீட்டில் உள்ளவர்கள் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போடி தீயணைப்பு மீட்புத்துறையினர் வீட்டிற்குள் நுழைந்த கொடிய விஷமுள்ள பாம்பை உயிருடன் பிடித்தனர். தீயணைப்புத்துறையினர் பிடிபட்ட பாம்பை வனத்துறையினரிடம் உயிருடன் ஒப்படைத்தனர். மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்கத்தினர் சார்பில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீனவர்களுக்கு உற்பத்தி விலையில் டீசல் வழங்க கோரியும் இலங்கை படையால் பிடிக்கப்பட்ட விசை படகுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்த 19 மீனவர்களுக்கு மீண்டும் மீன்பிடி அனுமதி சீட்டை வழங்க கோரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பெங்களூரிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வெங்காயம் லோடு ஏற்றி சென்ற லாரி தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 50 பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் ஓட்டுநர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை சரவணம்பட்டி அம்மன் கோவில் பகுதியில் பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்செயினை பறிக்க முயற்சித்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த காரைக்குறிச்சி கிராமத்தில் 100 வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து வந்த நடராஜன் என்பவரை பாம்பு கடித்ததால் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, ஜேசிபி, கிட்டாச்சி, பொக்லைன் போன்ற இயந்திரங்களின் உதிரி பாகங்கள் விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜேசிபி, கிட்டாச்சி, பொக்லைன் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 2000 மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் 4000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். சேலம் ஆத்தூரில் கடந்த 2 வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காய்ச்சல், சளி, எலும்பு, கண் பிரச்சினைகளுக்கு மருத்துவ சேவை வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகளில் குழப்பமும் தாமதமும் ஏற்பட்டதாக கூறி அப்பகுதி மக்களும் கட்சித் தொண்டர்களும் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி பொதுமக்களிடையே மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் செருப்புகள் காணாமல் போவது வாடிக்கையாக உள்ள நிலையில் வளாகத்திற்குள் செருப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.